இன்றைய பதிவுன்னு பார்த்தீங்கனாக்கா முக பொழிவு எப்படி பெறுவது அப்படிங்கிறது தான் வெளியே சுற்றுற மாதிரி இருக்கும் சன் டான் இருக்கும் அதேமாதிரி பார்த்திங்கனாக்கா டஸ்ட் அலர்ஜி இருக்கும் டஸ்ட்லேயே இருக்கிற வேலையாக இருக்கும் ஸோ இப்படிப்பட்டவங்களாம் என்ன பண்ணணும் வீட்டுக்கு போயிட்டு வந்த பிறகு ஸோ இதெல்லாம் எப்படி சரி செய்வதுனா ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் இருக்குது உங்களுக்குலாம் தெரிஞ்ச ஒரு டிப்ஸ் தான் நீங்கள்லாம் வச்சுங்க இதில் பப்பாளி சாரு இந்த பப்பாளி நம்ம தான் ஸ்னாஷ் பண்ணி ஜாம் மாதிரி எடுத்து வச்சுக்கணும் இதெல்லாம் தெரிஞ்சது தானே அப்படின்னு சொல்லுவீங்க எதோடு எது சேர்ந்தால் நல்லதுங்கிறது தான் ஒரு காம்பினேஷன் வணக்கம் இன்றைய பதிவுன்னு பார்த்திங்கனாக்கா பொலிவு எப்படி பெறுவது அப்படிங்கிறது தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனுஷன் குழந்தையும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம முகப்பொழிவோடு இருக்கணும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் பளபளப்பாக இருக்கணும் முகப்பொழிவோடு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ரெண்டாவது அவங்க போகக்கூடிய வேலை அந்த மாதிரி வெளியிலேயே சுற்றுற மாதிரி இருக்கும் சன் டான் இருக்கும் அதேமாரி பார்த்திங்கனாக்கா டஸ்ட் அலர்ஜி இருக்கும் டஸ்ட்லேயே இருக்கிற வேலையாக இருக்கும் ஸோ இப்படிப்பட்டவங்களாம் என்ன பண்ணுவோம் வீட்டுக்கு போயிட்டு வந்த பிறகு இதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்க கண்டிப்பாக முகப்பொழிவோடு பளபளப்போடு ஸ்கின்னில் இருக்கக்கூடிய எல்லாம் மாறி பொலிவோடு இருக்கும் அதே மாதிரி ஆன்டி ஏஜிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கின் ஸ்கின் தோல் சுருக்கம் இருக்கு இல்லையா அந்த வயசான தோற்றத்தை கொடுக்கக்கூடிய கண் கருவலயங்கள் மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா சோர்வு இருக்கும் பார்த்திங்கன்னா ஸ்கின்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நல்லா தெளிவாக இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு டல்னஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து உள்ளு கூடக்கூடிய சிக்ஸ் கில்லில் ஸ்கின்ல இருக்கக்கூடிய மெலோனியன் இருக்குது இல்லையா இது வந்து பார்த்திங்கனாக்கா அது வந்து டல் ஆகிட்டாலோ அதோடைய ஏஜிங்கில் இருந்தாலோ இந்த மாதிரி சுருக்கங்கள் இது மாதிரிலாம் தெரியும் ஸோ இதெல்லாம் எப்படி சரி செய்வதுனா ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் இருக்குது உங்களுக்குலாம் தெரிஞ்ச ஒரு டிப்ஸ் தான் நீங்கள்லாம் வச்சுங்க இதில் பப்பாளி சாரு பப்பாளி நம்ம தான் ஸ்னாஷ் பண்ணி ஜாம் மாதிரி எடுத்து வச்சுக்கணும் இதெல்லாம் தெரிஞ்சது தானே அப்படின்னு சொல்லுவீங்க எதோட எது சேர்ந்தால் நல்லதுங்கிறது தான் ஒரு காம்பினேஷன் அதாவது மருத்துவத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் தெரிந்த ஒரு பொருளாக இருக்கும் அதோட இன்னொரு ஆட் பண்ணிங்கன்னு கேட்டிங்கன்னா அதுதான் ஒரு சிறப்பாக இருக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆவாரம் பூ அதாவது அது பொன்னாவரை அப்படின்னு சொல்லுவாங்க ஈக்குவல் டு கோல்டு இந்த ஆவறை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பொன்னாவரை இருக்குங்க இல்லையா அதாவது நம்ம ஆவாரம் பூ தான் நான் சொல்கிறேன் அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது அந்த பூ பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா சும்மா பல பல பலன் கோல்டுக்கு ஈக்குவல் அதாவது ஆதியும் அந்தமும் ஆறத்திறக்க ஆவாரை தங்கத்துக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது தங்கத்துக்கு நீரோ பொண்ணுக்கு நிகரோ அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஈக்குவல் டு கோலு அதை தங்கத்துக்கு ஈக்குவலாக அந்த பொண்ணாக அவரையே சித்தர்கள் வந்து சித்தரிச்சிருக்காங்க ஸோ அப்போ வந்து என்ன பண்ணிக்கிட்டிங்கன்னா த அந்த பப்பாளியை நல்லா தோள்லாம் சேவிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க அந்த அந்த மேலே இருக்க எடுத்து நல்லா ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கோங்க அதோட உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான பூ கிடைச்சாலும் சரி இல்லைன்னா காஞ்ச பூ நாட்டு மருந்து கிடை இல்லையா அதை வாக்கி அதை பவுடரை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணாலும் சரி இந்த பப்பாளி அந்த பப்பாளி அந்த ஜல்லோடு சேர்த்து நம்ம ஆவாரம் பூ பவுடர் அதாவது ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சாலும் சரி இந்த பூவை வந்து நம்ம நல்லா அதை அதோட சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சுனா ஒரு ஒரு பவுலுக்கு வந்து ஒரு பத்து இருபது பூ போட்டுக்கலாம் காஞ்சி இருந்துச்சுனாக்கா நீங்கள் நல்லா பவுடர் எடுத்து ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபேஸில் போட்டுக்கோங்க சில பேருக்கு வந்து ஸ்கின் அலர்ஜி இருக்கும் முதல் நம்ம என்ன பண்ணணும் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் வந்து போட்டு பார்த்துக்கோங்க போட்டு ஒரு ஹவர் கழிச்சி எந்த இச்சிங்கும் கிடையாது உங்களுக்கு எந்த அலர்ஜி இல்லைனாக்கா நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக போடலாம் இது எல்லாருமே எப்போதுமே செய்கிற ஒரு டெஸ்ட்டு தான் சரிங்களா ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இது எந்த விதமான பக்க கிடையாது இருந்தாலும் நம்ம வந்து ஒரு கையிலையோ நம்ம ஏதாவது சாஃப்ட்டான சாஃப்டான இடத்துல போட்டு செக் பண்ணிவிட்டு போகிறது தான் என்றைக்குமே நல்லது எந்த ஒரு ப்ராடக்ட்டுக்குமே சரிங்களா ஸோ அந்த காலத்தில் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக அதை செஞ்சுருக்கறதான் பப்பாளி ப்ளஸ் நம்மளுடைய ஆவாரம்பூ பவுடர் அண்டு ஆவாரம்பு பூ ரெண்டு ஒன்று தான் சரிங்களா ஸோ இப்போ அதை எடுத்து நம்ம வந்து ஃபேஸில் போட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் நம்ம வந்து பேக் மாதிரி போட்டுக்கோங்க சரிங்களா போட்டுகிட்டு நாங்கள் ஃபேஸ் பண்ணி ஃப்ரெஷ் பண்ணி பண்ணிங்க அவ்வளோ அழகாகவும் ஒரு பொழிவாகவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கண்ணு குளிர்ச்சி அடைந்து உங்கள் கண் பார்வையும் நன்றாக இருக்கும் நீங்கள் அதை போட்ட பிறகு நீங்கள் போட்டு வர வர பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஃபேஸ் ஒரு பெரிய ஒரு வசிகரத்தை கொடுக்கறது நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் சரிங்களா ஸோ அதனால் இது வந்து முகப்பொழிவும் வசீகரத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வைத்திய குறிப்பு தான் இந்த குறிப்பு அந்த காலத்தில் ஆண் பெண் இருவருமே வந்து போட்டிருக்காங்க இது வந்து பப்பாளி வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே வந்து பப்பளக்கிற பப்பாளி பழமே ஏன் வந்து பாட்டு வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அந்த பப்பாளி பழம் மாரி அவ்வளோ ஃப்ரெஷ்னஸ்ஸாக அவ்வளோ அழகாக ஒரு ரோஸாக எப்படி இருக்கும்னா ஒரு பளப்பளப்பாக இருக்கும் இல்லையா மாதிரி தான் நம்மளுடைய ஸ்கின்னை ஏஜிங் அந்த ஃபேக்ட்ரிலேருந்து நிறுத்தி கொண்டு வரும் அதோட ஆவாரம் பூ சேர்க்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஸோ ரெண்டே ரெண்டு தான் ரொம்ப சிம்பிளாக இருக்கக்கூடியது தான் நீங்கள் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் அறிந்ததே பப்பாளி அந்த பப்பாளியோடு நம்ம ஆவாரம் பூ சேர்க்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஒரு ஆஃப் அன் ஹவர் இருந்தாலே போதுமான விஷயந்தான் நீங்கள் அதுக்கப்புறம் கழுவிட்டு உங்கள் ஃபேஸ் பண்ணி பாருங்கள் அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு ரிசல்ட் நீங்கள் பார்க்க முடியும் நல்ல விஷயத்த மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்